முனியா, உனக்கென்ன ஆடு முனியா, அடிக்கடி கோபம் கொள்ளு முனியா, ஜட முனியா, நீண்ட ஜட கோபம் பார்வ அங்கிட்டு திரண்டு பள்ளம் துருவம் போற பள்ளு முனிய சொல்லு அகில ஆகல போய் துருவம் உரும ஐயா பொறுமை நீ சிறந்த இல்லந்த அகில நடுவோம் வெறும ஐயா வெறுமை உன்னை அடைய விட்டா மனசு பதறும் இருக்க மீன காய வச்சா உனக்கு படைச்ச ஏத்துக்க கேப்பு கூழ் ஆக்கி வச்சா உனக்கு படைச்ச பாத்துக்க அண்டம் அந்த அர்த்தத்துடன் நான் கூறவில்லை. Ha ha ha!
அந்த ஐயா பாதத்துல இருக்கக்கூடிய பொருளை எடுக்க வரியா? இந்த தங்கடிக்கற்பர் ஆலயத்துல இருந்து அதனை எடுத்துக்கிட்டு போக முடியாது. இந்த இடத்துக்கு நான் தான் பாதுகாப்பு. என்ன மீறி அந்த பொருளை நீ எடுக்க முடியாது. என்ன தாண்டி உன்னை போக விட மாட்டேன். அந்த தீமையை அழிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க ஐயா. அந்த சக்தியை எனக்கு கொடுங்க ஐயா. சக்தியை கொடுங்க ஐயா. சக்தியை கொடுங்க ஐயா. சக்தியை கொடுங்க ஐயா. சக்தியை கொடுங்க ஐயா. மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து நானே இதை திறப்பேன். ஜென்மம் எடுத்தாலும் சதியின் சுயம்வரத்தன்று எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. சிவனை தவிர தக்ஷாவை மீறி அவன் மகளை மனம் முடித்தான் சிவன். ஒரு நாள் பிரம்மாண்ட குதிரை பலி செய்ய ஏற்பாடு செய்தான் தக்ஷா. மறுபடியும் சிவனுக்கு அழைப்பு வரவில்லை. அவமானம் தாங்காமல் தீக்குளித்தாள் சதி. இதை அறிந்த சிவன் ஆங்காரம் பொங்க தன் தலைநுடி முடியை புடுங்கி எறிந்தாள். தோன்றினான் வீரபத்ரா. சிவனின் கட்டளை கேட்ப வீரபத்ரா தக்ஷாவை நோக்கி போர் புரிந்தான். தக்ஷாவின் தலையை வாங்கினான். போரில் மாய்ந்த அத்தனை ஆத்மாக்களையும் காப்பதற்கு சிவபெருமான் எடுத்த அவதாரமே ஈஸ்வரன். இப்படி பூமியில் தோன்றிய அத்தனை காவல் தெய்வங்களின் வரிசையில் சங்கிலி கருப்பரும் அவதரித்தான். மனுஷன் நிறைய விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியாம இருக்கான். அருண், டோன்ட் ப்ரோலாங், கம் டு தி பாயிண்ட். எஸ் சார், ஐ கம் டு மை பாயிண்ட் நவ. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மனுஷனோட லைஃப் ஸ்பேன் ஒரு 80 to 90 இயர்ஸ். ஆனா ஒரு பொருள் இருக்கு நம்ம உடல் அழியாம இருக்கு. அப்படின்னா பிளீஸ் சுவிட்ச் ஆஃப் லைட்ஸ். இப்ப நீங்க பாக்குறது போர்னியோ. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லுமேரியா கண்டம். 1000 வருஷத்துக்கு முன்பு நம்ம இந்துக்கள் வாழ்ந்த ஒரு ஊர். From now onwards, Rina will explain. Because she knows better. இந்த பூமியில ஒரு தீவு இருக்கு. இப்போதைக்கு இந்த தீவோட பேர் நான் சீக்ரெட்டா வச்சிருக்கோம். I hope everybody could understand why. இந்த தீவுல ஒரு அதிசய பூ இருக்கு. இந்த பூ 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். இந்த பூவோட சயின்டிஃபிக் நேம் ரவும்பாமீரா. எஸ் மதர். அந்த பூ only for சாகா வரமா இல்ல வேற எதுக்காவது பயன்படுமா? Good question மதர். இந்த ரோம்பா மீராவை இன்னொரு விஷயத்துக்கூட பயன்படுத்தலாம். மனிதர்களை அழிக்க நச்சு வகை ரசாயனமாக கூட பயன்படுத்தப்ப இதுல இன்னொரு ரசாயனமும் சேர்க்கப்படணும். இது நியூக்ளியர் விட பெரிய டிசாஸ்டரா இருக்கும் உலகத்துக்கு. அதனாலதான் இந்த ரிசர்ச் பெரிய சீக்ரெட்டா வச்சிருக்கோம். நீ சொல்றதா பார்க்க நல்லதா இருக்கு. இதை எப்படி நான் நம்புறது? Well sir, you are trusted. 5 வருஷமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. இந்த ரோம்பா மீரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்டை நான் ஃபைனான்ஸ் பண்ண முழு சம்பந்தம். அவன் பொறுப்பே ஒரு அதிசயம் தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தையே இல்லை. அப்ப என் மனைவி ஒரு கனவு கண்டான். அந்த கனவு படி சங்கிலி கற்பனை ஐயாவை கும்பிட்டுட்டு அடுத்த வருஷமே குழந்தை பாக்கி கிடைச்சிச்சு. உங்க மகனுக்கு என்ன வயசு இருக்குன்னு சொன்னீங்க? இந்த வருஷம் வந்தா 32. நட்சத்திரம், ராசி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் அவருக்கு பெரிய கண்டம் இருக்கு, குறிப்பாக அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா அவர் வெளியூர் போகிற பயணங்களே போகக்கூடாது, குறிப்பாக ராத்திரியில் அவர் வெளியே போகாமல் இருப்பதே ரொம்ப நல்லது. நான் சொன்னால் அவன் கேட்பானா? அவன் சயின்ஸ்லேயே ஊறி போனவனாச்சே. சார், அவங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்கிறது? நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அவனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணும். என்ன, நான் வரேன். சூப்பர் ஷாட். கேள்விப்பட்டேன், புதுசா ஏதோ ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கேன்ட்டு. அது சம்பந்தமா போனியோக்கு போறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் கேள்விப்பட்டேன். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், உனக்கு உதவி பண்றேன். நீ டெப்ஸ்ல இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஐ கான் பிலீவ் இட் தோ. என்ன, நம்ப முடியல? நம்பித்தான் ஆகணும். அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஒன்று பண்ணணும். டத்தோ, என்கிட்ட என்ன இருக்கு? என் சிச்சுவேஷன் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. என்னால எதுவுமே கொடுக்க முடியாது. உன்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த சாகாவரம் பூவை உன் மூலமா எனக்கு கிடைக்கும். அது எப்படியாவது எனக்கு மட்டும் சொந்தமாகணும். நோ வே, இம்பாசிபிள். டேக் இட், ஸ்பேன் அஸ் மச் அஸ் யூ கேன். ஞாபகம் வச்சுக்கோ, என் வழிக்கு வந்தா தேர் இஸ் நோ டர்னிங் பேக். டீல், லெட்ஸ் கோ ஃபார் இட். என்னப்பா, தூக்கம் வரலையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. நீங்களும் அரைச்சல் அடிக்கிறீங்களா? ஏன் போற மாதிரி இருக்கீங்க? காலையில சாமி வந்திருந்தார், உன்னை பத்தி சொன்னார். சாமி என்ன பத்தி சொன்னாரா? என்னப்பா சொன்னாரு? உனக்கு ஒரு கண்டம் இருக்காப்பா, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கான். நீங்க தான் சயின்ஸ் படிக்க வச்சீங்க, இப்ப ஒரு சயின்டிஸ்டா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கு. எனக்கு ஜாதகம் ஒரு கணிப்பு தான்ப்பா. ஜாதகம் ஒரு கணிப்பு தான், அது முன்னோர்களின் கணிப்பு. நீ படிச்சது வெறும் படிப்புப்பா. முன்னோர்களின் கணிப்பு பொய்யாகுமா? எது பொய் எது உண்மை அதை கண்டுபிடிக்க தானே போறேன்ப்பா. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ப்பா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐயா, அப்பா சொல்றத கேட்கவே மாட்டியா? ஏன் கேட்க மாட்டேன்? என் அப்பா சொன்னா கண்டிப்பா கேட்பேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன சயின்ஸ் படிக்க வச்சு, இப்போ நான் ஆசைப்பட்றேன்ப்பா இந்த ஆராய்ச்சி செய்யணும். அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? நம்மளை மாரி எதுவுமே நடக்காதுப்பா, போய் நிம்மதியாக தூங்க. சாப்பாடு கடை இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, எப்போது வந்துட்டு போறோம் பாரு. நான் டிரைவர் கிட்ட கேட்டேன். பேசாம அவளை அழைக்க கேட்டிருக்கலாம். ஒருவேளை டிரைவருக்கு தமிழ் தெரிஞ்சா அது சும்மா டெஸ்ட் பண்ண. தரன் வேலை செய்து, தரன் காடியில் ஏறணும்னா இப்போதான் ஒரு ஆளுக்கு மூளையே வேலை செய்து. பங்களோட கிட்ட மக்கன புறம் பிறந்த முந்திய கிட்டமா கண்டு. ய
யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினேன்? ஃப்ரெண்டு. ஆமாவா, திருட்டு சருகிட்டலாம் பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு அழகான வார்த்தை. மலாயில் சொன்ன எப்படி இருக்கும் தெரியுமா? சூரி பிங்க அப்புறம் போயின். சங்கிலி கருப்பன் இந்த சிலையை வச்சு தான் இந்த தேவிக்கே பேர் வச்சாங்க. கலியுக கால தேவங்களில் இவரும் ஒருவர். சயின்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பேன் நினச்சேன், ஹிந்துசம் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஹிந்துயிசமோட பேசிக் நாலேஜ் தான் சயின்ஸ். சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமா? எங்கே? ஆமாம், வந்தீங்க பார்த்தீங்க, வேற என்ன இருக்குது இந்த தீவில்? கிளம்புறது தானே வேலை. இல்லை, நாங்கள் நீ சொல்லலையா? யா, நீ சொல்லலையா? நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சார். எங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் மன்னிச்சிருங்க, நீங்கள் அங்கேருந்து வரும்போது சொல்லலையே. இதுதான் படித்தவங்களோட ஏமாத்திர ஸ்டைலா? ஐயா, இரவு கூட தரும். இவ்வளோ தான் என் உயிரோட மதிப்பா? இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே போடுவோங்க, யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு மர்மமான உருவம் இங்கே நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. ராட்சச பாம்புகளையும் பார்த்ததா சொல்கிறாங்க. பார்த்ததாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார், உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் சம்பாதிக்கிற விஷயம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் தான் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் போவேணான்னு சொன்னவர் மட்டும்
போய் எல்லாத்தையும் சுருட்டிக்குவார். அந்த காலத்தில் தான் அப்படின்னா இந்த காலத்துலேயுமா? எல்லாம் ரிவர்ஸ் சைக்காலஜி. சைக்காலஜி பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். பிரியா, அவர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருக்கேன். என்ன தரம் சொல்கிற? அப்போ நம்ம எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்? வர்ற வழியில் எவ்வளோ புது விஷயங்களை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சேட்டலைட் மேப்பை வச்சு தான் நான் இந்த மேப்பை தயார் பண்ணேன். இதை நான் ஆஃபீஸ்லேயே பண்ணிட்டேன், ஆனால் அவங்க யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போ நம்ம இருக்கிற இடம் இது. நம்ம டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு ஒரு 2 days 1 night எடுக்கும். அடுத்து நம்ம கேம்ப் பண்ண போகிற லொக்கேஷன் திஸ் ஒன். ஓகே, அடுத்த லொக்கேஷன் ரீச் பண்ண பிறகு என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க. எஸ் டார்லிங், வாட்ஸ் அப்? நான் கொஞ்சம் அவசரமாக இந்த இடத்த நாடு அடிச்சிடாத, கொஞ்சம் தூரமாக போயிட்டு வாங்க. எனக்கு கைட் வேணுமே. நான் போட்டா? நீ வேணாண்டா, சும்மா இரு, கூப்பிட்ற நம்ம படகு கைட்ட. ஐயோ அவரா? தம்பி, இதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அப்படி நான் ஆரம்பிச்சிருவேன். கை ஜோக் பண்ணாதீங்க. சரி சரி, புரியுது. பிரியா, கூட போயிட்டு வா. ஏ, அவங்க அப்பா லஞ்சம் கொடுத்துருக்காரு. இந்த மூஞ்சம் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு. சரி, நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சீக்கிரமா வா, சரியா? சரி சரி, ரொம்ப தூரம் போகாத, இங்கேயே போ. இங்கேயே இரு, நான் அப்படின்னா ஆஸ்திகம்னா கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க, நாஸ்திகம்னா அதுக்கு எதிராக உள்ளவங்க. சயின்டிஸ்ட்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றீங்களா? பொதுவா உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ராஜா. இந்த காட்டில் இருக்கிற நிறைய ஷார்ட் கட்லாம் உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஒரு விஷயமா இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு போனோம். உங்களால் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போக முடியுமா? சும்மா இல்லை, காசு தரோம். ராஜா, அவசரப்படாத, எங்கே போகணும்? இந்த தீவிலையே ஆக உயரமான இடத்துக்கு. உயரமான மேட்டை நான் காட்டுறேன், மேட்டை நீ காட்டு. 1 லட்சம். 1 லட்சம் அப்பா,
Hey guys, I don't think so they can handle it. We have no choice. You're right, Priya. நம்ம அவங்கள நம்பிதான் கரண், வெயிட்டிங் ஃபார் யூ. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஓகே, நில்லு புடி. ஐயோ ஐயோ, 1 லட்சம் வெள்ளி, 1 லட்சம் வெள்ளி வர்றது வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. எப்பா இந்த குளவெளி? ஏ காடுமேடெல்லாம் சுத்தலல்ல, அந்த அட்டையெல்லாம் நம்மள கடிச்சுக்கும். அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கும். என்ன விளங்குதா? அங்க வந்து அடர்த்தி பேசாம அமுக்கி வாசிக்கணும். பாப்பா, இந்த சிங்க என்ன சொன்னா சின்சியரா தான் இருக்கும். நாங்க வரல. நீங்க 2 லட்சம் வழி தரதா இருந்தா நாங்க வரோம். எனக்கு தெரியும் நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு. உங்க 4 பேருக்கும் ஒன்னும் நடக்க கூடாது. நீங்க நல்லபடியா திரும்ப போகணும், அதுதானே? அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சரி, நான் அக்ரி பண்றேன். தரன், ஆர் யூ சீரியஸ்? வி ஹேவ் டு ட்ரஸ்ட் தெம் மதன். பாதி காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காட்டுல பாதி காசு வாங்கி என்ன பண்ண போறீங்க? நாங்க எப்படி நம்புறது? நம்பிதான் ஆகணும். ஏதோ ஆச்சு. முதல்ல பாத்தீங்கள, நான் நல்லவனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். என்ன கண்ணுக்கு தெரியல? ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? ஒண்ணும் இல்ல. தியானம் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம போக வேண்டிய பாதை 2 பாதை. இந்த பாதையில போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம், இந்த பாதையில போனா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பாதையில போயிடும். இல்ல ராஜா, 2 பாதையும் வேணாம். ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர். இந்த பாதையிலே போயிடலாம். இந்த பாதையிலையா? இந்த பாதையில் போனால்
ஒரு பெரிய ஆற கடக்க வேண்டியது வரும். அந்த பாலா போட ஆறையா கடக்கணும். கொஞ்சம் பசர்னாலும் பருப்பு வெந்து போயிடும். ஏன் சிங்க சார், உங்க அழகான மூஞ்சி மாறுது. இல்ல, அந்த ஆத்துக்குள்ளார ஒரு ராட்சச பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதனாலதான். பாம்பு பண்ணக்குள்ளி ஆடிருது. எல்லாம் பயந்துட்டீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். பயமா? எனக்கா? பயங்கரமான பசிபிக் கடலையே பயப்படாம இறங்கி பால் சுரமீன பாலம் பாலமா வெட்டி தட்டி ஏறுனவனாக்கு நானு. பயத்தை பத்தி என்கிட்ட சொல்றேன், என்கிட்ட. யார் மதன் ஃப்ரெண்டா? என்ன ராஜா, போலாமா? செல்வி, சரி சிங்க சார், நீங்க லீட் பண்ணுங்க. ஆத்துல நீந்துறதுங்கிறது அண்ணனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. கடல்ல நீந்தினாதான் ஒரு த்ரில் இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும். அண்ணன் கடல்ல நீந்தினா அப்படியே 100 மீட்டர் கேப்பிடாம நீந்துவேன். கடல்ல ஆழமா நீந்தினா 300 மீட்டர் மூச்சு விடாம நீந்துவேன். நீங்க முன்னாடி போங்க, அண்ணன் பின்னாடி வந்தனா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். என்ன பார்த்து கிளம்பி போயிருவீங்க நினைச்சேன். நீங்க போற இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தெரியுது.
என் கிட்ட சொல்ல மாட்டீங்க. நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. ரோம்பா மீரா, அந்த பூவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரளவு. 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பூ பூக்கும். நாங்க அதை தேடித்தான் வந்திருக்கோம். ஆமா, அப்படி அந்த பூல என்ன இருக்கு? 1000 வருஷம் சாவாம அழகான பொண்ணுங்க கூடயே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பூவுக்கு அந்த சக்தி இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கொள்கையிலே வாழ்றவன் நான். என்ன பார்த்தா இந்த வார்த்தை கேக்குறே? என்ன பார்த்து இப்படி கேக்கலாமா? ஆமா, அந்த பூ எங்க கிடைக்கும்? இதையே இவனுங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவனுங்களே காட்டுல வாழ்றவனுங்க. ஆமா, நாங்க காட்டுல வாழ்றவங்க தான். சிங்கண்ணே வாங்க, கிளம்பலாம். அவங்க புத்திசாலி, சொந்தமாவே போய் தேடிக்குவாங்க. வாங்க அண்ணா. இல்லைங்க, அதான் காசு கொடுக்கறோம் சொல்லிட்டோம்ல. வாங்க அண்ணா. ஓ, இன்னொரு அடி எடுத்து வச்ச பதில் சொல்லு. துப்பாக்கி பதில் சொல்லி இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை. எங்க பதில் சொல்லட்டும் பாப்போம். நான் இன்னும் அதிகமாவே பேசல, இப்பதான் அதிகமா பேச போறேன். நீங்க ரொம்ப அமீராவை தேட போறீங்க. அது அவ்வளவு சுலபமா கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு முனிவர்கள் ரிஷிமார்கள் தேடி கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? அங்க எத்தனை சூழ்ச்சம காற்று காத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த புத்திசாலிக்கு தெரியுமா? உங்க நல்லதுக்கு சொல்றேன், திரும்பி போயிருங்க. It's getting more interesting. ராஜா, சில விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரோம்பா மீரா பூ ஒரு சாகாவரம். நியூக்ளியர் விட பலம் புரிந்த பூ, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் எடுக்க முடியாத ஒரு பொருள்னு சொன்னீங்களே, ஏன் தெரியுமா? சிந்தித்து பார்த்தீர்களா? எத்தனையோ ஆண்டு வருஷத்துக்கு முன்பு இந்த பூமியில் மனிதர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள். எந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாமல் அங்கு உள்ளவர்களும் இங்கு உள்ளவர்களும் தொடர்பு கொண்டார்கள். எத்தனையோ நோய்களுக்கு மூலிகையை பயன்படுத்தி குணமடைய செய்தார்கள். அப்போ இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவு ரொம்ப சிறியதாக இருந்தது. ஏன் இன்று மனிதர்களுக்கு பொருள் மேல் ஆசை, அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப தூரத்தில் போய்விட்டது? ஏன் ஏன் இப்படி ஆனது? குரு சிஷ்யர்கள் எல்லா விஷயங்களையும் குரு தன் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதல்ல, ஏதோ ஒரு சில ரகசியத்தை மறைத்து வைப்பார்கள். இப்படி மறைத்து வைத்து மறைத்து வைத்து பல லட்சக்கணக்கான ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் புதைந்து இருக்கின்றது. அதை எடுக்க தெரிய வேண்டும். இப்பொழுது தெரிகின்றதா ஏன் ரிஷிமார்கள் முனிவர்கள் சித்தர்களால் இந்த பொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று? நீங்க என் கூட இருப்பீங்களா? மத்தியானம் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க உடம்புல யாரோ வந்தாங்க. என்ன சொல்றீங்க? சும்மா சொன்னேன், ஓய்வெடுங்க.
தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இதான் அந்த 1000 வருஷத்துக்கு முன்ன உள்ள கோயில். இதுவரைக்கும் யாராலையும் அந்த கோயில் கதவை திறக்க முடியாம இருக்கு. அப்படின்னா இந்த ஏரியாலேயே கேம்ப் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் நான் வர முடியாதுன்னு. ஏன்? உடம்பு சரியில்லை. நிஜமாவே நீ வரலன்னு சொல்றியா? நானும் ரீனாவும் அங்கே இருக்கோம். எனக்கு என்னமோ நிறைய பேர் போறது சரியா படல. ஆமா, எங்க கூட வரலையா மட்டும் ஏன்னு அதை சொல்றேன்னா, இந்த சிங்கத்து கூட இருந்தா சேஃப்டியா இருக்கும். எனக்கு சிங்கம் பிடிக்காது. சிங்கம் பிடிக்காத? சிங்கம் பிடிக்காதா? Something's wrong. எனக்கு தப்பா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. What you mean? இது முன்னுக்கு ஒரு பெரிய மலை இருக்கணும். ஆனா எங்க பாத்தீங்களா, லேக் மட்டும் தான் இருக்கு. என்னது கேக்க? நமக்கு முன்னாடியே வந்து கேக் வெட்டிட்டாங்களா? இந்த மேப்ப நீங்க தான தயார் பண்ணீங்க? ஆமா ராஜா, நான் தான் தயார் பண்ணேன். ஒருவேளை கேம்ப்ல விட்டு வரட்டியா? நோ நோ, கேனாட் பீ. எடுத்து வந்ததே இந்த ஒரு மேப் தான். தரனுக்கு தெரியாமலே இந்த ஒரிஜினல் மேப்பை ஆஃபீஸ்லேயே கையை வச்சுட்டேன். பாவம் பையன். இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது போலி. ஏன் டார்லிங், இந்த 2 நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நடிக்கிறதுக்கு. ஏய் ஸ்வீட்டி, பயப்படாத, உனக்கு கண்டிப்பாக ஓட்டிருக்கு. சொல்லுங்கடத்தோ. Thank you.
நீ ரொம்ப துணிச்சலான பொண்ணுமா. உன் மாதிரி பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கிளம்பி போற பொண்ணு பண்ணிக்கோ. நான் வேண்டாம் நான் சொன்னேன் போலாமா? ஏன் தம்பி இடம் ரொம்ப அமைதியா இல்ல? எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கு எதுவும் தப்பப்படுதா? எனக்கு தப்பப்படுது. என்ன சொல்றீங்க? எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி இல்லை, எல்லாம் சுத்தமா இருக்கு. இவ்வளவு சத்தப்பட்டு கூப்பிட்டும் பதிலே காணும். நீங்க வேற உங்க மேப் தப்பா இருக்குன்னு சொல்றீங்க. துரோகம் நடந்திருக்கிற மாதிரி இருக்கு. துரோகமா? மதன் ரீனா மட்டும் துரோகம் பண்ணல, கூடையே ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்க. அங்க பாருங்க காலச்சி. சிங்கத்துக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஏன் கணக்கு தப்பா இல்லைன்னா நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே அடையுது தம்பி, நமக்கு தெரியாம. பயப்படாதீங்க, அந்த நாலு பேர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நீங்க எங்க இருக்க? நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். பாத்து போக்கு தம்பி, காட்டு பண்டி கண்ட இடத்துல கண்ணாப்பினான் நோட்டி வச்சிருக்கு, விழுந்துட போறீங்க. எதோ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே எதோ சார், நான் போயிருந்தோ. Let's go.
நாம நம்புறது எல்லாமே போயின்னு சொல்லு. ஒரு மதனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? அவர் கூட்டாளிங்க, அவர் கல்யாணம் பண்ண போற பொண்ணு, எல்லாருமே இறந்துட்டாங்க. யாரும் இருக்க வேண்டாம், எல்லாம் கிளம்பி போயிருக்கோம். எல்லாத்தையும் சுருட்டிட்டியா? அங்க அங்க என்னமோ இருக்குதுடா. நான் சொல்றத நீங்க கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க வேணாம், நாம கிளம்பிடுவோம். இதே தலைவிதிதான் நம்ம எல்லாருக்கும் நடக்க போகுது. அத பத்தி கேட்காதீங்க. ஆதி மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு, தேடல். நாம இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். சில விஷயங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு, சில விஷயங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அந்த பதில் கிடைக்காத விஷயத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் ரீனா நம்ம கூட இருந்தா, இன்னைக்கு அவ இல்லை. நம்பவே முடியல, ரீனாவும் மதனும் இப்படி பண்ணுவாங்கன்னு. காசு அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. மதன் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கான். டிசப்பாயிண்டடா இல்லை, ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை. Do you have any plan? We coming back here? பயப்படுறியா? இல்லை, சேஃபில் அது மாதிரி இருக்கு. இந்த தீவுக்கு வந்தோன்னு முதல்ல என்ன பார்த்தேன்? ஐயா சில எத்தனையோ வருஷமாக அவர் அங்கே இருக்காரு, அவர் பார்த்துக்க மாட்டாரா? உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்று சொல்கிறார்கள். நான் கார்த்தி வென்றவன், இயற்கை ரகசியத்தை புரிந்தவன், ஆத்மாவின் பயணத்தை அறிந்தவன். என்னை வணங்குகிறாய், பொருள் மேல் கவனம் இருந்தால் எப்படித்தான்? எப்பொழுதும் எனக்கு ஒரு பானம் கொடுப்பீர்களே, இருக்கின்றதா? அந்த சோம பானமா சாமி, இதோ கொண்டு வந்திருக்க. இருக்கின்றதா மட்டும்தான் கேட்டேன், வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்த பானத்தை ஏன் குறிப்பாக எனக்கு சமர்ப்பிக்கின்றார்கள் என்று தெரியுமா? இது வழக்கமா நடக்கிறதால தெரியவில்லை என்று சொல். தேகத்தின் உரிமையாளருக்கு சேர வேண்டிய பொருளடா இது. நான் வெறும் வாடகைக்காரன் தான், எனக்கு இல்லை. புரிகிறதா? புரியல புரியல. நான் கேட்கறது தப்பா எடுத்துக்கல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். காபூரியன் தளபதியடா.
சங்கிலி கருப்பர் ஆலயத்தின் அவர் நிலைமை எப்படி இருக்கு? நாளை காலை சூரியன் உதிப்பதற்குள் இந்த பாலகன் கண் விழிப்பான், பிழைப்பான். இல்லாவிட்டால் என்னை வந்து பாருங்கள். Ah!
சொல்லிடு அட சர சர தவ கிடக்குது தவ முடி இனி துண்டம துண்டாக துடி துடிக்கிட்டு வந்து இறங்கிட்டு கொட்ட முடியும் பட்டி பட்டிக்கிட்டு பட்ட பட்டக்கிட்டு சட்ட சரடி போட்டு போட்டு புற புறக்கிட்டு தக தக்கிட்டு நம்ப நரடி போட்டு போட்டு அவனால் எப்படி இறந்திருக்க முடியும்? அவனால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று உண்டு, அதை முடிக்காமல் அவனால் போக முடியாது. பணம் பணம்னு கேட்டேன் தெரியுமா? நீங்க இந்த இடத்தை விட்டு போகணும்ன்றதுக்காகத்தான். இப்ப போங்க. கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்.
சிவனை ஆணை சிவனை அறுபடை நேசனை எலுமலை வாசினா ஜனாரசாமி அம்மா எப்பசாமி அது பண்ணசாமி காத்தவராயசாமி அதை வீரசாமி முனி ஆண்டி சாமி பெரு என்ன சாமி பெரு என்ன சாமி ஏழு முனி நாதமுனி வேதமுனி ஏ வாழமுனி நாதமுனி நாதமுனி முகம் காட்டவாங்கடா விஷயங்கள் நடந்துருச்சு. மனுஷனோட ஆசை பேராசை சுயநலத்தினால எத்தனையோ உயிரை இழக்க வேண்டியதா போச்சு. இந்த ரவும்பா மீரா பூ இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்கட்டும். சங்கிலி கற்பர் காவலில் இருந்த அந்த பூ அவருடைய சன்னிதானத்தில் இருந்தா தான் பாதுகாப்பா இருக்கும்.
காடு ரெண்டகடமா இருக்கு. பார்த்து தம்பி பார்த்து போங்க, மண்ணில அட்டையில அதோட ஆயுத துத்திக்கிட்டு கிளம்பி இருக்கும். கொஞ்சம் அசைஞ்சிங்கனால அப்பிரும். நான் மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லவனா இருக்க ஆசைப்படுறேன். நான் மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.